அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகளை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். ஒரு காலத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஃபோனில் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து தெருவுக்கு தெரு ஃபோன் வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க, அங்கே பேசினோம். இப்போ அவங்கவுங்க கையில் ஃபோன் வந்துருச்சு, அதுவும் இப்போ அந்த ஃபோனில் வாட்ஸ்அப் கால் வந்துருச்சு. அது வந்து ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்குது. வெளிநாடுகளில் இருக்கவங்களோட கூட நேரடியாக பேசுகிறதுக்கு வாட்ஸ்அப் கால் பயன்படுது, ஒரு சில நாடுகளை தவிர. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பேச போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுறது, அதேமாரி வர்ற மெசேஜுங்களை அடுத்தவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறது, இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம். இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறோம், அப்போ நம்ம ஒரு இடத்துல இருப்போம், அடுத்தவர் வந்து வேறு ஊரில் இருக்கலாம், அல்லது வேறு நாட்டில் இருக்கலாம், எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்கலாம். அப்போ அந்த அவர் அந்த நேரத்தில் ஒன்று வேலை செஞ்சிட்ருக்கலாம், அல்லது வந்து தூங்கிக்கிட்டு இருக்கலாம், அல்லது வணக்க வழிபாடுகளில் இறைவணக்கத்தில் ஈடுபட்டிருக்கலாம். அதெல்லாம் வந்து ஃபோன் பண்ணக்கூடிய நமக்கு தெரியாது, அங்கே என்ன நிலைமைங்கிறது நமக்கு தெரியாது. நாம் வந்து விடாமல் தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அப்போ ரிங் ஆகிட்டே இருக்குது. அவர் நம்முடைய காலை பார்த்துருக்கலாம், கேட்டிருக்கலாம், அல்லது பார்க்காம கூட இருக்கலாம், அல்லது பார்த்துட்டு கூட பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். நாம் அது தெரியாமல் நாம் வந்து அவரை திட்டிக்கிட்டு இருப்போம், என்ன எத்தனை முறை ஃபோன் அடிக்கிறோம், எடுக்கவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லி நம்ம அவர் மேலே வீணால் ஒரு பழியை போடுவோம். இந்த மாதிரி வீண் பழி சுமத்தினாலும் கூட அதன் காரணமாக நாளைக்கு வந்து மறுமையில் தண்டனை உண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து மறக்கக்கூடாது. அப்போ இந்தமாரி சூழ்நிலையில் நம்ம வந்து தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறதுக்கு பதிலாக ஒரு நல்ல வழிமுறையை நம்ம பின்பற்றலாம். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு சிலர் அந்தமாரி செஞ்சிட்ருப்பீங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடலாம். நம்ம அந்த வாய்ஸ் ரெக்கார்டை பதிவு பண்ணி அனுப்பிட்டோன்னு சொன்னால், நான் இந்த நபர் பேசுகிறேன், இந்த ஒரு வேலை சம்மந்தமாக நான் இந்த இடத்துலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், அல்லது உங்களோட டைம் சொல்லுங்கள், நான் அந்த நேரத்தில் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அவர் அதை பார்த்த பிறகு உடனே கால் பண்ணுவார், அல்லது குறிப்பிட்ட டயத்தில் பண்ணுங்கன்னு சொல்லுவார். நமக்கு நம்ம கால் பண்ணி பேசினா தானே மரியாதை, அது எப்படி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறது அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா நிறைய டெக்னாலஜி மாறும்போது அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். அப்போ அவர் பதிலே தரலன்னு சொன்னால் மறுபடியும் ஒரு முறை கால் பண்ணலாம். இப்போது இந்த வாய்ஸ் மெசேஜ் எப்படி அனுப்புறது அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா இப்போது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு, அவங்களுக்கு வந்து இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறது எப்படி அப்படின்னு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக இந்த பதிவை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் பாருங்கள், இங்கே போகுது இல்லையா, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நம்ம யாருக்கு பண்ணணுமோ இப்போ யாருக்கு நம்ம பேசணுமோ அவருக்கு வந்து மெசேஜ் அனுப்பணுமோ அவரை வந்து நம்ம இதில் செலக்ட் பண்ணி தேடி எடுத்துக்கிட்டு இப்போ என்ன செய்கிறோம், இந்த இருக்கில் இந்த கீழே வந்து இந்த பச்சை கலரில் மைக் இருக்கு இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணி மேலே ஏற்றி விட்டோம்னா அது வந்து ரெக்கார்ட் ஆகிடும். இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் இதில் ரெக்கார்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பேசணுமோ, அவங்களுக்கு என்ன பேசி அனுப்பணுமோ, இந்தமாரி எனக்கு இந்த டைமில் கால் பண்ணுங்கள், நான் இவர் பேசுகிறேன் அப்படின்னு நம்ம இதை சொல்லிவிட்டு இந்த மெசேஜை அனுப்பிட்டிங்கன்னா அது போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், மேலே ஏற்றி விட்டோம்னா அது வந்து ரெக்கார்ட் ஆகிடும். இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் இதில் ரெக்கார்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பேசணுமோ, அவங்களுக்கு என்ன பேசி அனுப்பணுமோ, இந்தமாரி எனக்கு இந்த டைமில் கால் பண்ணுங்கள், நான் இவர் பேசுகிறேன் அப்படின்னு நம்ம இதை சொல்லிவிட்டு இந்த மெசேஜை அனுப்பிட்டிங்கன்னா, இப்போ ஒரு சிலர் வந்து ஏற்கனவே அனுப்பிக்கிட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அல்லது புதுசாக வாங்கியிருக்கவங்களுக்கு இது தெரியாமல் இருக்கலாம். இப்போ இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே பேசலாம். இந்த ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்து இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேசி அனுப்பலாம், அதுலேயும் கூட மெசேஜ் போகும். இப்போ பாருங்கள், அல்லது நான் முதல் சொன்ன மாதிரி இந்த பச்சை கலர் பட்டனை அமுக்கிட்டு மைக்கை அமுக்கிட்டு அப்படி மேலே தூக்கி விட்டிங்கன்னா அப்படியே அது லாக் ஆகிக்கிடும். அதில் நம்ம என்ன பேசுகிறோமோ அது எல்லாம் போய்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம பேச வேண்டியதை பேசிட்டு இந்த பச்சை கலர் ஏரோ இருக்கு பாருங்கள், அதை பேசிட்டிங்கன்னா அது போயிடும். பச்சை கலர் பட்டனை அமுக்கிட்டு மைக்கை அமுக்கிட்டு அப்படி மேலே தூக்கி விட்டிங்கன்னா
அப்படியே அது லாக் ஆகிக்கிடும். அதில் நம்ம என்ன பேசுகிறோமோ அது எல்லாம் போய்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் மொத்தம் இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டோம்னு சொன்னால் அவங்க பார்த்துட்டு ஒன்று நமக்கு கால் பண்ணுவாங்க, அல்லது இந்த டைமில் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அது மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது. அதை விட்டுட்டு வீணாக திருப்பி திருப்பி கால் பண்ணுறதோ அது அல்லது அவங்க மேலே வந்து வருத்தப்படுறதோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்.